டிஸ்கவுண்ட் சோப் அண்ட் வாஷிங் பவுடர் வழங்கும் சவுண்ட் ட்ராக் பிரசன்டட் பை சிவநம்பி ட்ரேடர்ஸ், கோ பிரசன்டட் பை மீனாட்சி டேட்ஸ் மற்றும் நலன் டேட்ஸ் மதுரை. லைஃப்ல எப்பவுமே எல்லாமே எமோஷனா தான் இருக்கும். ஒவ்வொரு எமோஷன்ஸை கடந்து தான் நம்ம லைஃப்ல வரும். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நட்பு அப்படிங்கிறது ஒரு தனி எமோஷன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முயற்சி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு தனி எமோஷன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வாய்க்கிறது காதல், அது ஒரு தனி எமோஷன். அதுக்கப்புறம் சோகம், சந்தோஷம், சிரிப்பு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் பாட்டில் கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதுலேயும் இதில் எந்த எமோஷனில் இருந்தாலும் அந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான பாடல் கேட்குறது நம்ம எல்லாருடைய வழக்கத்துலையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எமோஷன்லையும் பாடல்களை இன்னைக்கு ஒரு தொகுப்பாக நம்ம சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய சவுண்ட் ட்ராக்காக பாடுறதுக்கு அருமையான பாடல்கள் நமக்காக கொடுக்கறதுக்காக பிரபல பின்னணி பாடகர்கள் திரு முகேஷ், அதுக்கப்புறம் சுர்முகி, அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. முகேஷ் அண்ட் சுர்முகி வந்து ஏராளமான திரைப்பட பாடல்கள் பாடியிருக்காங்க. இன்னைக்கு இவங்க பாடின ஆண்டிப்பட்டி கனவா காத்து அப்படிங்கிற அந்த காற்றை யாருமே கடந்து வராமல் இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எங்கே எந்த இடத்துல பார்ட்டி நடந்தாலும் வேறு ச பார்ட்டி அப்படின்னு கேட்டானா அது முகேஷ் தான். ஏன்னா முகேஷ் தான் அந்த பாடலையும் பாடியவர். மனிதனுக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, சிரிப்பு இருக்குது, அழுகை இருக்குது, சந்தோஷம், அதுக்கப்புறம் காதல். அது ஒரு ஒரு மனுஷனுக்கு பிராணிகள் மேலே இருக்கிற காதலாக இருக்கலாம், ஒரு அப்பாவுக்கு பொண்ணு மேலே இருக்கிற காதலாக இருக்கலாம், ஒரு அம்மாவுக்கு பையன் மேலே இருக்கிற காதலாக இருக்கலாம். அதாவது அன்புக்கு ஒரு மிகைப்படுத்திய பேர் தான் காதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எமோஷன் எப்பவுமே இருக்கும். ஆனால் குறிப்பாக நம்ம ஊரில் காதல் அப்படின்னா ஒரே எமோஷன் தான் எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணை நான் விரும்புகிறேன் சார், அதுதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் காதல். ஸோ அதனால் வந்து அப்படிப்பட்ட அந்த லவ் இமோஷனுக்கு
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபல பின்னணி பாடகி சுர்மிகை அவர்கள் வந்து ஒரு அருமையான பாடல் ஒன்று பாடியிருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில். இந்த பாட்டை அப்படி ஆரம்பித்த உடனே எல்லாரும் வந்து அப்படின்னு எல்லாரும் உருகிறாங்க. ஏன்னா அந்த வர்ற ஹம்மிங் அப்படி, அந்த முதல் ஹம்மிங்க ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆத்துக்குதே ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே அடிமுக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே நான் புச்சந்தலையில் சத்திய செஞ்சோம் சார். சூப்பரான ஒரு பாட்டை நமது இசை ஞானி இசையில எழுதின ஒரு பாட்டு இருக்கு, ஏராளமான பாடல்கள் இருக்கு. அந்த பாட்டை நீ பாடி கேட்டவொன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசை. என்ன பாட்டு? நிறைய கேட்டிருக்கேன். நீ இங்க நம்ம சவுண்ட் ட்ராக்ல பாடணும். அதுவும் நீ பொதுவாக எந்த வாய்ஸ் பாடினாலும் எஸ்பிபி சார்னா அப்படியே எஸ்பிபி சாரா சந்திரபுங்கியா மாறுவார் மாதிரி, அதுல எஸ்பிபி சார்னா உனக்கு எவ்வளவு உயிர்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த வளையோசை கலகலவன பாட்டை நீ பாடணும். ஏன்னா அந்த தமிழ் அவ்வளோ வேகமாக வரத ராஜா சாரோடைய அந்த திங்கிங்கை பாராட்டணும். உண்மையிலே ஒரு நார்த் இந்தியா சிங்கர் நமது லதா மங்கேஷ்கர் அம்மாவோட எஸ்பிபி சார் பாடினது. இப்போ நீ பாடி சுருமுகியோட பாடினதை நான் கேட்கணும்னு ஆசை. அது வந்து கண்டிப்பாக ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவோம். உண்மையிலே அருமையான ஒரு பாடல். ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ராஜா சார் வந்து சொல்லியிருந்தார் அந்த டட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 
அப்படின்னோடனே இதுக்கு வந்து வாலி சார்ட்டை கொடுத்தோன்னா வள்ளி சார் வந்து கேட்டானா என்ன அது டடடடா எப்படி எழுதுறது அப்படின்னாரான். உடனே அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து ரெட்டை கிழவி மாதிரி எழுதிட்டாங்க, வார்த்தைகள் திருப்பி திருப்பி வர மாதிரி அப்படின்னோடனே அதுக்கு உடனே அவர் எழுதியிருந்தார். வென கவிதைகள் படிக்கிறது கொள்ளு கொழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவென சிறுவர் படுப்பட துடிக்குது எங்கும் தேவம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இளம்தான் என்று காதல் தேரோட்டம் விளையூசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது கொள்ளு கொழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவென சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது கடிதம் விழியோர் உன்னை காணும் சபலம் வரக்கூடும் நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும் நெஞ்சுக்குள்கள் சென்று முள்ளாகும் கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும் கவிதைகள் படிக்கிறது கொழு கொழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவென சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இளம்தான் என்று காதல் தேரோட்டம் விளையூசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது கொழு கொழு தென்றல் காற்றும் வீசுது சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் விளையூசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது கொழு கொழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலவென சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் இளம்தான் என்று காதல் தேரோட்டம் விளையூசை கலகலகலவென கவிதைகள் படிக்கிறது கொழு கொழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சில சில சிலுவென சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கோசுது
எக்ஸைட்மெண்ட்னா என்ன சொல்றது, ஒரு நமக்குள்ள ஒரு குதூகலம், குதூகலமான ஒரு பாடல். இப்போ என்னன்னா அந்த ட்ரெயின்லாம் எங்கன்னா அது வந்து லடாக்னு ஒரு பகுதியில் அந்த மலை மேலே போகிற ஒரு ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதில் நின்று ஒரு பாட்டு மாதிரி மணிரத்னம் சார் வந்து ஷூட் பண்ணியிருப்பார், தைய தையா அப்படிங்கிற பாட்டை. ஓகேவா? இல்லை ஆமாம், இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறமே எவ்வளோ ட்ரெயின் சாங் வந்திருக்கு, ஆனால் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படியும் ஒரு ட்ரெயின் சாங்கை ஒரு ஜாலியாக கொண்டு போய் பாடலாம் அப்படின்னு கொண்டு வந்தது இசைப்புயல் ஏ ரஹ்மான் சார் தான். இல்லை இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இசை நிகழ்ச்சியில் இந்த பாட்டு இல்லாமல் அன்னைக்கு கச்சேரியே கிடையாதுன்ற அளவுக்கு இசைப்புயல் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. காட்டு வழிய தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா செஞ்சு வச்சு கொட்டு துடிக்குது தைய தையா உயிர் தட்டு கட்டு தவிக்குது தையா ஒரு பச்சை குயில் பறந்தது தைய தைய நெஞ்சில் அச்சங்கத்து தவிக்குது தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா அவள் கண்களோடு இருநூறாண்டு மூக்கின் அழகோடு முன்னூறாண்டு அவள் அழகின் கதகதத்தில் ஆண்டு ஐநூறு வாழ வேண்டும் தையா தையா தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா குயில் பாடி போன குரல் கலைவதில்லை உன்னால் என் மனம் அடைந்தது பாதி உன்னால் என் மனம் இழந்தது பாதி உன்னால் என் மனம் அடைந்தது பாதி உன்னால் என் மனம் இழந்தது பாதி காதல் ஜோதியே வாழ்வின் நீதியே தேவதே நீ மெய்யோ பொய்யோ ஒரு பச்சை குயில் பறந்தது தையா தையா நெஞ்சு லட்சம் கட்டு தவிக்குது தையா தக்க தைய தைய தையா 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 தையா அவள் கண்களோடு இருநூறாண்டு மூக்கின் அழகோடு முன்னூறாண்டு அவள் அழகின் கதை கதப்பில் ஆண்டு ஐநூறு வாழ வேண்டும் தையா தையா தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தக்க தைய தைய தையா தையா தைய தைய
முன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணும் நாங்க காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போனோம் தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது. பத்து வருஷத்துக்கு முன்னாடி சினிமானா என்னன்னு தெரியாது, மீடியானா என்னன்னு தெரியாது, ஆனால் இதில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற கனவும் வெறியும் கொண்ட ஒரு சோ கால்ட் மிடில் கிளாஸ் பையனாக எஸ்எல்சிஎஸ்ஸை ஜாயின் பண்ணேன். இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேக்கல்டிஸ், இவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்ட சினிமா மீடியா தொழில்நுட்பங்களை வச்சு இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு முன்னணி செய்தி தொலைக்காட்சி நிறுவனத்தில் நான் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கேன். அதே சமயம் சினிமாவிலையும் பல பங்களிப்பை என்னால் செய்ய முடியுது. நான் செய்யக்கூடிய இந்த வேலை எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது, இது எனக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்குது, அதே சமயம் இதனால் சமூகத்துக்கும் பயன் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கும் வேணுமா? எஸ்எல்சிஎஸ்ல விஸ்காம் ஜாயின் பண்ணுங்கள். விடுங்க, நிறைய வேலை இருக்கு. என்ன பெரிய வேலை? அங்க பாருங்க, தேய்ச்சு தேய்ச்சு என் கை தான் போச்சு, கர போகல. உனக்கு உன் கர போறது முக்கியம்னா எனக்கு உன் கையோட பாதுகாப்பு தான் முக்கியம். டிஸ்கவுண்ட் சூப்பர் டிஸ்கவுண்ட் டிடர்ஜென்ட் சோப், துவைக்கும் கைகளுக்கும் உடுத்தும் துணிகளுக்கும் முழுமையான பாதுகாப்பு. இப்ப எப்படி ஃபீல் பண்ற? சூப்பர். சூப்பர் டிஸ்கவுண்ட், சூப்பர் டிஸ்கவுண்ட் டிடர்ஜென்ட் சோப். பெண்ணே உன்னோடு விவாக பட்டா